உத்தரப்பிரதேசத்தில் நான்கு விவசாயிகள் உட்பட எட்டு பேர் பலி. நீதி வேண்டியும் பாஜக அரசை கண்டித்தும் எஸ்டிபிஐ கட்சியினர் சாலை மறிகள் போராட்டம். நூறுக்கும் மேற்பட்டோர் கைது. உத்தரப்பிரதேசத்தில் மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூரில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தின் போது மத்திய இணையமைச்சர் அஜய் மிஸ்ராவின் மகன் ஆஷிஷ் காரில் சென்றபோது விவசாயிகள் கருப்பு கொடி காட்ட முயற்சித்துள்ளனர். அப்போது விவசாயிகள் மீது அமைச்சரின் மகன் காரை ஏற்றியதாக கூறப்படுகிறது. இதில் நான்கு விவசாயிகள் உயிரிழந்ததாக சம்யுக்தா கிசான் மோர்ச்சார் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்த வெறிச்செயலானது வேண்டுமென்றே நடைபெற்றது என்றும் கூறினர். இந்த வன்முறையில் உயிரிழந்தவர்களை சந்திக்க காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரியங்கா காந்தி சென்றபோது அவரையும் உத்தரப்பிரதேச அரசாங்கம் கைது செய்து வீட்டுக் காவலில் வைத்தது. இந்த கொடூர சம்பவத்திற்கு நீதி வேண்டியும் உத்தரப்பிரதேச பாஜக அரசை கண்டித்தும் திருச்சி மாவட்டம் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் காந்தி மார்க்கெட் அருகில் மாபெரும் சாலை மறிகள் தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் தமீம் அன்சாரி தலைமையில் நடைபெற்றது. போராட்டத்தில் நிர்வாகிகள் பிச்சைக்கனி, ஏர்போர்ட் மஜித், மதர் ஜமால், சுஹைப் அப்பாஸ், பக்ருதீன் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷமிட்டனர். இப்போராட்டத்தில் ஈடுபட்ட நூறுக்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.